ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட் மிஸ்டரி. 1995 வருஷம் நவம்பர் 14 தேதி சீனால இருக்கிற பஸ் நம்பர் 375 ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் நடக்குது. அந்த ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா, த பஸ் 375 இல்லாட்டினா த மிட் நைட் பஸ் இல்லாட்டினா த லாஸ்ட் பஸ் டு பிராகன் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பஸ் நம்பர் 375 அப்படின்ற வேர்டை கேட்டாலே இன்னைக்கு வரைக்கும் சீனால இருக்கிற எல்லா மக்களுமே அலறி ஓடுவாங்களாம். அப்படி அந்த பஸ்ஸுக்குள்ள என்னதான் இருக்கு, அன்னைக்கு நைட் அந்த பஸ்ஸுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்ற ஒரு பயங்கர த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரியா தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இதை உண்மையிலே செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். பாட்டிமாவை சமாதானப்படுத்துறாங்க. ஆனா என்னதான் சமாதானப்படுத்தினாலும் அந்த பாட்டிமா அதை விடுறதாவே தெரியல. மறுபடியும் என் பர்ஸ்
விழுந்து பயங்கரமா கத்துதே தவிர அந்த சவுண்ட குறைக்கவே மாட்டேங்குது. இந்த ஒரு பயங்கரமான சத்தத்தினாலே அந்த பஸ் ஓட்டிட்டு இருந்த டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. டென்ஷன் ஆனதோட மட்டும் இல்லாம டக்குன்னு திரும்பி லேடி கண்டக்டரை பார்த்து என்னதான் அங்க நடந்துட்டு இருக்கு, என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த லேடி கண்டக்டர் இந்த விஷயத்த சொல்றாங்க. அதை சொன்ன உடனே டக்குன்னு அவர் கோவப்பட்டு ஒழுங்கா இப்ப சமாதானம் ஆகுறதுன்னா இல்லன்னா அடுத்த ஸ்டாப் வரும், அங்க நான் உங்களை இறக்கி விட்டுறேன், நீ அதுக்கு பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போய் உங்களோட பிரச்சனை சால்வ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. இதை கேட்டோன்னே இந்த பாட்டியும் பயங்கரமா எக்ஸைட் ஆகி அடுத்த ஸ்டாப்ல இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல தான் இருக்கா, அப்ப அங்க எங்களை இறக்கி விடுங்க, நான் கண்டிப்பா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. இதை கேட்டோடனே இந்த லேடி கண்டக்டரும் பொறுமையா இருங்க பாட்டிமா, அந்த ஸ்டாப் வந்தோடனே உங்களை இறக்கி விடுறேன்னு சொல்லிட்டு அவங்களை சமாதானப்படுத்துறாங்க. அப்படி சமாதானப்படுத்தின சில நிமிடங்கள்லயே அந்த பஸ் அடுத்த ஸ்டாப்பையும் அடையுது. அந்த ஸ்டாப் அடைஞ்ச உடனே அந்த லேடி கண்டக்டர் அந்த வயசான பாட்டியையும் அந்த பையனையும் நீங்க மெல்ல கீழே இறங்குன்னு சொல்லிட்டு அவங்களை கீழே இறங்க சொல்றாங்க. ஆனா என்னதான் கண்டக்டர் அவங்களை கீழே இறங்க சொன்னாலும் அந்த எங்கர் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு இதுல துளியல கூட விருப்பம் இல்ல. இந்த கிளவி சொல்லுதுன்னு சொல்லிட்டு எனைய போய் கீழே இறக்க பாக்குறீங்க பாத்தீங்களா, நான் போற இடத்துக்கு வேமா போன வேணா இந்த கிளவியை மட்டும் இறக்கி விடுங்க, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா என்னதான் அவன் சொன்னாலும் அந்த கிளவி விடுறதா இல்ல, நீ கண்டிப்பா கீழே இறங்கிதானும் நீ தான் என் பர்ஸ் எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி தரதரன்னு அந்த பஸ் வந்து கீழே இறக்குது. அப்படி அவங்க ரெண்டு பேரும் இறங்கினதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமா சண்டை வருது. அந்த பையன் அந்த கிளவிட்ட பயங்கரமா கோவப்படுறான், நீங்க என்ன தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, நான் அந்த மாதிரி பையன் கிடையாது, நான் உங்க பர்ஸ் திருடுவேன் சொல்லிட்டு பயங்கரமா வாக்குவாதம் பண்றான். இப்படி உங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல அந்த பஸ் மெல்ல அங்க இருந்து இவங்க கண்ணில இருந்து மறைஞ்சு போக ஆரம்பிக்குது. அப்படி மறைஞ்சு போன உடனே பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் பயங்கரமா கத்திட்டு இருந்த அந்த ஒரு பாட்டி டக்குன்னு அதோட சவுண்ட கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு உசுன்னு சொல்லிட்டு தன்னோட வாயில கைய வைக்குது. இதை பார்த்த உடனே அந்த பையன் பயங்கரமா சாக் ஆயிடுறான், என்ன கிளவி இவ்வளவு நேரம் பயங்கரமா கத்திட்டு இருந்து திடீர்னு எதுக்கு இப்ப நீ அமைதி இருக்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்படி கேட்ட உடனே அந்த கிளவி மெல்ல அவன் பக்கத்துல வந்து நான் உன்னை கீழே இறக்கி விட்டதுக்கு நீ எனக்கு தாய்ஸ் தான் சொல்லணுமே தவிர என் மேல கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த பையனுக்குனால ஒண்ணுமே புரியல, என்ன கிளவி சொல்ற, நீ சொல்றது ஒண்ணுமே புரியல, புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு அந்த கிளவி நம்ம பஸ்ல லாஸ்டா இருந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த மூணு பேரு, அந்த மூணு பேர் மனுஷனே கிடையாது, அவங்க பேய் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட உடனே அந்த பையன் பயங்கரமா பீதியாகி என்ன கிளவி சொல்ற, உண்மை சொல்றியா பொய் சொல்றியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த கிளவி நான் பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றேன், அந்த மூணு பேர் பஸ்ல இருந்தாங்க பாத்தீங்களா, அவன் ஏறினதுல இருந்து அவங்கள திரும்பி திரும்பி பாத்துட்டு தான் வர்றேன், அப்படி திரும்பி பாக்குறப்ப ஒரு டைம் பயங்கரமா காத்தடிச்சு, அந்த காத்துல அவங்க போட்டிருந்த டிரெஸ் மெல்ல விலகுச்சு, அப்படி விலகினப்ப அவங்க உடம்புல காலே இல்ல, காலே இல்லாம எப்படி அவங்களால மேல ஏறி வந்திருக்க முடியும், அப்படின்னா அவங்க பேயா தானே இருக்கணும், அதனாலதான் இதுக்கு மேலே நம்ம ரெண்டு பேரும் அங்க உட்காந்துருந்தோம்னா அது நம்ம ரெண்டு பேருக்கும் ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிதான் ஒரு டிராமா பண்ணி நம்ம ரெண்டு பேரும் கீழே இறக்கிட்டே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அந்த பையன் பயங்கரமா ஷாக் ஆயிடறான், என்னதான் ஷாக் ஆனாலும் இந்த கிளவி சொல்றத நம்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கான். இருந்தாலும் அந்த கிளவிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறான், சரி நீ சொல்றத உண்மையிலே வச்சுக்குவோம், அந்த பஸ்ஸுக்குள்ள பேய் இருக்குன்னே வச்சுக்குவோம், அந்த பஸ்ல போனதான் நம்ம ஊருக்கே போய் சேர முடியும், ஏன்னா அதுக்கடுத்து பஸ்ஸே கிடையாது, இதுதான் லாஸ்ட் பஸ் இனிமே எந்த பஸ்ல இருந்து எப்படி நான் ஊருக்கு போய் சேரது, சரி நடந்து போலான்னு பார்த்தாலும் இந்த அடந்த காட்டுக்குள்ள இவன் தனியா நடந்து போவேன், அப்படி நடந்து போனா அந்த பயமே என்ன கொன்றும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு நீ தான் ஒரு வழியை சொல்லணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த வயசான கிளவி, ஏண்டா வயசான கிளவி நானே இவ்வளவு தைரியமா இருக்கேன், நீ எலவட்ட பயலா இருந்துட்டு இவ்வளவு பயப்படுற, பக்கத்துலதான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க போய் இந்த பஸ்ஸை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாளைக்கு காலையில முத பஸ் பிடிச்சி ஊருக்கு போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டா அந்த பையனும் சரி எனத்தையோ சொல்ற, வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அப்படி போன அவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அப்படி என்ட்ரு ஆகுறப்ப பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் முழுக்க ஒரு மயான அமைதி நிலவுது, ஏன்னா இவங்க போறது ஒரு மிட் நைட் இல்லையா, அந்த டைம்ல அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஃபேன் சுத்துற சவுண்ட் மட்டும் தான் கேக்குதே தவிர வேற எந்த சவுண்டும் கேட்கல. அந்த ஒரு அமைதியான திக் திக் மொமெண்ட்ல உள்ள உட்கார்ந்திருந்த ஒரு போலீஸ் ஆபீசர்ட்ட இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஒரு கம்ப்ளைண்ட்ல நாங்க பஸ் 375ல வந்தோம், அந்த பஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்ல மூணு பேய் ஏறிச்சு, அந்த பேயை பார்த்தோன்னே எங்களுக்கு பயங்கரமான பயம் வந்துருச்சு, அதனாலே நாங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கிட்டோம், ஆனா பாவம் அந்த பஸ் டிரைவரும் கண்டக்டரும் அந்த பேயை கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, நீங்க தான் எப்படியாச்சும் போய் அந்த பஸ் நிப்பாட்டி அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்க டிரைவரையும் கண்டக்டரையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கொடுக்கறதோட மட்டும் இல்லாம வேமா கிளம்புங்க சார், வேமா கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் செய்யறாங்க. இதை கேட்டோன்னே அந்த போலீஸ்காரர்னாலும் பயங்கரமா காண்டாயிருது, யாருடா அந்த கிளவி மிட் நைட்ல வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கு, இந்த ராத்திரில போய் பேய் வந்துச்சா பிசாசு வந்துச்சா, அதுல இருந்து இது ஓடி வந்துச்சா, இப்ப பஸ்ஸை போய் நிப்பாட்டணுமா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, சரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேல அப்படி ஓரமா போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஓரமா உட்கார வச்சுட்டு இவர் பாட்டுக்கு அவர் பாத்துட்டு இருந்த வேலையை மறுபடியும் கண்டியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். மறுபடியும் அந்த கிளவி எப்பதான் சார் அவங்களை காப்பாத்துவீங்க அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த போலீஸ்காரரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேல காலையில மெல்ல போய் காப்பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை கண்டியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டைமும் ஓடுது, அடுத்த நாள் காலையிலையும் வருது. அந்த டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த அந்த கிளவியும் அந்த பையனையும் சரி டைம் ஆயிடுச்சு நீங்க ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பத்தியும் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பி போயிடறாங்க. ஆனா இவங்க போன சில மணி நேரங்கள்ல ஒரு நியூஸும் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அதுதான் ஃபிராக்ரன்ஸ்க்கு நைட் வந்தடைய வேண்டிய பஸ் 375 இன்னமும் டெஸ்டினேஷனை வந்து அடையல அப்படின்றது. இந்த ஒரு நியூஸ் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பாஸ் பண்றாங்க. அப்படி பாஸ் பண்ணப்பட்ட அந்த நியூஸ் பைனலா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. அதுதான் முந்தின நாள் அந்த கிளவி அந்த பையனை வந்து கம்ப்ளைண்ட்
கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க பாத்தீங்களா அந்த போலீஸ் ஸ்டேஷன். இந்த நியூஸ் வந்தானே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த போலீஸ்காரு ஆத்தோடியா பண்ணிட்டு வந்து அந்த கழுவி கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மையான கம்ப்ளைண்டோ நம்ம தான் அலட்சியப்படுத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் அப்படி யோசிக்கிறதுக்குள்ள இந்த நியூஸ் பயங்கரமா காற்று வேகத்துல எல்லா இடத்துக்கும் பரவுனதுனாலயே அந்த கிழவி இருக்கு பாத்தீங்களா அது குடுக்குடு நோடி போய் டிவி சேனல் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல நடந்த எல்லா விஷயத்தையும் ஓப்பனா அப்படியே சொல்லிருது. அப்படி சொன்ன உடனே இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா அதாவது பஸ் 375 மூணு பே உட்காந்து டிராவல் பண்ணுச்சு அப்படின்ற இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா பெய்ஜிங் ஃபுல்லா பயங்கரமா தீ வேகத்துல பரவுது. அப்படி பரவிட்டு இருக்கப்பே ஒரு பக்கம் போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா அந்த பஸ் எங்க போச்சுன்னு சொல்லிட்டு வலவீசி தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடினதோட பலனா கடைசியா ஒரு நாள் கழித்து ஒரு ஆற்றுல பாத்தீங்கன்னா ஒரு பஸ் கண்டெடுக்கிறாங்க. அந்த பஸ் தான் பஸ் 375. அந்த பஸ் அவங்க ஆத்துக்குள்ள இருந்து வெளியே தூக்குறப்ப அதுக்குள்ள இருந்த ரெண்டே ரெண்டு பாடி மட்டும்தான் ஒரு நாளைக்கு முன்னாடி இறந்த பாடி மாதிரி இருந்துச்சு. அதுதான் பஸ்ஸோட டிரைவர் அண்ட் கண்டக்டர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ரெண்டு பேரோட பாடி. அவங்களை தவிர்த்து அந்த பஸ்ல இருந்த மற்ற மூணு பாடி இருக்கு பாத்தீங்களா அது நேற்று இன்னைக்கு இருந்த பாடி மாதிரி எல்லாம் இல்ல கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போய் செதஞ்சு போன பாடி மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரியான பாடி மாதிரி தான் அந்த மூணு பாடி இருந்துச்சான். இதை பாக்குறப்ப அவங்களுக்கே பயங்கர சாக்கிங்கா தான் இருந்திருக்கு. அது எப்படி இந்த பஸ்ஸுக்குள்ளதான் இவங்களும் டிராவல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நேத்து செத்தவங்க தானே இருந்திருக்கணும் இவங்க மட்டும் எப்படி பல வருடங்களுக்கு முன்னாடி செத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர கன்ஃபியூஷனோட தான் அந்த பாடியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பாக்குறோட மட்டும் இல்லாம இதோட உண்மைத்தன்மையை ஆராயணும்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு பாடியுமே போஸ்ட்மார்ட்டம் அனுப்புறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டமோட ரிப்போர்ட்டும் வருது. அதன்படி பாத்தீங்கன்னா இவங்க கெஸ் பண்ண மாதிரியே டிரைவர் அண்ட் கண்டக்டர் மட்டும் தான் ஒரு நாளைக்கு முன்னாடி இறந்திருக்காங்க. மற்ற மூணு பாடி பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி இறந்த பாடி அப்படின்ற ரிசல்ட்டும் வருது. இதை பார்த்த உடனே ஒட்டுமொத்த பெய்ஜிங்குமே வேற லெவல்ல ஷாக் ஆயிருது. அப்படி ஷாக் ஆன உடனே அந்த பஸ் 375 அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்றத ஆராய்ச்சி பண்றதுக்காகவே எக்கச்சக்கமான பேர் உள்ள வர்றாங்க. அப்படி அவங்க ஆராய்ச்சி மேற்கொள்றப்ப எக்கச்சக்கமான கேள்விகள் தான் அடுக்கடுக்கா வந்துச்சே தவிர அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்றதுக்கான எக்ஸாக்டான பதில் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லையா. ஏன் அதற்கான பதில் இன்னைக்கு வரைக்கும் கூட அவங்க யாருக்குமே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படி அவங்க ஆராய்ச்சி மேற்கொள்றப்ப எழுப்பின கேள்விகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பஸ்ஸுக்குள்ள டிராவல் பண்ண அந்த மூணு மிஸ்டீரியஸான பேசஞ்சர்ஸ் யாரு, ஏன் அவங்களோட உடல் மட்டும் அவ்வளவு தூரம் அழுகிய நிலையில வெளியெடுக்கப்பட்டுச்சு, அப்படின்னா அவங்க 100 வருடங்களுக்கு முன்னாடி இறந்தவங்களா, அப்படி 100 வருடங்களுக்கு முன்னாடி இறந்தவங்களா இருந்திருந்தா அவங்க அந்த பஸ்ஸுக்குள்ள டிராவல் பண்ணது பேயா தான் டிராவல் பண்ணாங்களா அப்படின்றதுதான் முதல் குவெஸ்டினா இங்க வருது. அடுத்து ரெண்டாவது கேள்வி, அந்த பஸ்ஸோட ஃபியூவல் இருக்கு பாத்தீங்களா அதாவது பெட்ரோல் இருக்கு பாத்தீங்களா அது அதோட டெஸ்டினேஷன் அடையற அளவுக்கு தான் கரெக்டா ஃபில் பண்ணிருந்திருக்காங்க. ஆனா இந்த பஸ்ஸை எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ரிவர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா அவ்வளவு தூரம் டிராவல் பண்றது இந்த பஸ்ல ஃபியூவல் எப்படி வந்துச்சு அப்படின்றதான் இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருந்திருக்கு. இந்த கேள்வி இருந்த உடனே அந்த பஸ்ஸோட ஃபியூவல் டேங்க போய் திறந்து பாத்துருக்காங்க. பார்த்தா அந்த டேங்க்ல ஃபியூவலுக்கு பதிலா டேங்க் ஃபுல்லா ரத்தம் தான் இருந்துச்சாம். இந்த ஒரு விஷயம் எல்லாரையும் பயங்கரமா ஷாக் ஆக வச்சிருக்கு. அடுத்து மூணாவது மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பஸ் கண்டெடுத்தாங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரிவர், அந்த ரிவர்ல உழுவுறதுக்கு முன்னாடி எக்கச்சக்க பிளேஸ்ல சிசிடிவி கேமராஸ் இருந்திருக்கு. ஆனா அங்க இருந்த எந்த ஒரு சிசிடிவி கேமராலையுமே இந்த ஒரு பஸ் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிருக்கு அப்படின்ற ஒரு காட்சி பதிவாகவே இல்லையா. அது எப்படி இந்த இடங்களை கிராஸ் பண்ணி அந்த பஸ் போய் அந்த ரிவர்ல உழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகிதானே இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப கேமரால ரெக்கார்ட் ஆகாம இது எப்படி அந்த இடத்த கிராஸ் பண்ணி போய் உழுந்துச்சு அப்படின்றதான் இங்க இருக்கிற மூணாவது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. சோ இப்படி எக்கச்சக்கமான கேள்விகள் இந்த பஸ் 375 பத்தி இருந்தாலும் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு கேள்விக்கும் விடை கிடைக்கவே படல. அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு விடை கிடைக்கணும் அப்படின்னா அந்த பஸ்ல டிராவல் பண்ண டிரைவரும் அந்த கண்டக்டர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க மறுபடியும் உயிரோட வந்து அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத சொன்னா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர அது வரைக்கும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த பஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்றது ஒரு மிஸ்டரியா தான் தொடருமே தவிர யாராலும் விடை சொல்ல முடியாது. என்னதான் சீனால இருக்க பல மக்கள் இதை உண்மைன்னு நம்பினாலும் சில மக்கள் இது வெறும் கட்டுக்கதை அப்படின்னு பூசி முழுகுறாங்க. எது எப்படி அந்த பஸ் 375 பத்தி உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இல்லடா வேற லெவலுக்கு வந்துருச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. போகும்போது மறக்காம மில்க் மிஸ்ட்ரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Until then, டாடா, பை பை, see you.